ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேக். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் 103வது நாள் 104வது எபிசோடில் 3வது ப்ரோமோ. அந்த 3வது ப்ரோமோவில் என்னை யாருமே கூப்பிடல. ஆச்சா பூஜா என்னை அசிங்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார் சுரேஷ். ஆமாம், கூப்பிட்டாங்க போல. அவர் கூப்பிட்டாங்க போல. இது அதாவது குற்றம் செய்கிறத விட தப்பு செய்கிறவங்க, தப்பு செய்ய தூண்டினவங்க இருக்காங்க இல்லையா, இல்லை அமைதியாக போகிறாங்களா, அவங்க தான் வந்து முக்கியமாக வந்து குற்றவாளிகள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வெளியில் எப்படி இருக்கு தெரியுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்படி தப்பாகவே தெரியலன்ட்டு திரும்பவும் வந்து பாலாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறா சுரேஷ். அதாவது பார்த்துட்டு வந்த இவங்களே கேட்குறாங்க, என்னை வந்து நீ ஏன் அப்படி சொன்ன, நீ வந்து நிறைய இடத்துல வந்து என்ன சொன்னனா, ஏய் உனக்காவது புரிய வைக்க முடியும்டா, அவளுக்குலாம் புரியவே வைக்க முடியாதுன்னு என்ன வந்து பேசியிருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்கிற மாதிரி அவங்க அவர்கிட்ட பர்சனலாக சொல்லிட்டு இருக்காங்க. இவர் உள்ளே வந்துட்டார் உடனேவே. அவரு சொல்றாரு, அதாவது பாலா மன்னிப்பே கேட்காத பாலா என்ன சொல்றாரு, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு, ஐ அம் சாரி, என்ன மன்னிச்சிரு அப்படின்றாரு. அழுறாரு. ஆமா, கண்ணெல்லாம் கலங்கிருது அவருக்கு. ஏன் அழற அப்படின்னு கேக்குறாங்க. என்ன கில்ட்டியா இருக்கு அப்படின்றாரு அவரு. அவர் சொன்ன அடுத்த செகண்டே சும்மா இருக்கிறத இல்லாம சுரேஷ் வந்து என்ன சொல்றாரு, இல்லையே எனக்கு ஒண்ணு அப்படிலாம் பார்த்தா ஒண்ணுமே தெரியலையே, நானும் தான் பார்த்தேன் வெளில இருக்கும் பொழுது. உங்களுக்கு தெரியாது, பாதிக்கப்பட்டது அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு தான் அவர் எவ்வளவு பழகிருக்காருன்னு தெரியும். நீங்க பாதிலேயே போயிட்டீங்க, நீங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கான அந்த நெருக்கங்களே வந்தது. அப்படி இருக்கும்பொழுது எனக்கு தெரியலையா, உங்களுக்கே தெரியணும் முதல்ல. வேற ஒண்ணு இல்ல, ஒரு விஷயம் ரெண்டு விஷயத்த உணர்த்துறாங்க. அதாவது சுரேஷ் உள்ள வந்துட்டாருங்கிறத நமக்கு சொன்னாங்க. அதன் பிறகு அவர் திருப்பி அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாருங்கிறதையும் சொன்னாங்க. அதே தான் வழக்கமான